நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை தொடர்ந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் எம்ஜிஆர் பாடல் என தவறான பாடல் ஒன்றை சுட்டிக்காட்டியுள்ளதாக சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் தாறுமாறாக கலாய்த்து வருகின்றனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்துள்ளது. 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்ததுடன் 9 தொகுதிகளில் 3 இடத்திற்கும் 3 தொகுதிகளில் 4 இடத்திற்கும் தள்ளப்பட்டிருப்பது அக்கட்சியினரிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரலாறு காணாத படுதோல்வியால் அதிமுகவினர் உற்சாகம் இழந்து காணப்படுகின்றனர். தங்களை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக பல தொகுதிகளில் 2 இடத்தை பெற்றிருப்பது அதிமுக அடிமட்ட தொண்டர்களுக்கு கூடுதல் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் நேற்றைய தேர்தல் முடிவு பற்றி குறிப்பிட்டுள்ள அவர், அதில் சத்தியமே லட்சியமாய் கொல்லடா என்ற பாடலை குறிப்பிட்டு அது புரட்சி தலைவரின் பாடல் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மருதகாசி எழுதிய சத்தியமே லட்சியமாய் கொல்லடா என்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர் நடிக்கவில்லை. 1957 ஆண்டு வெளியான நீலமலை திருடன் என்ற அத்திரைப்படத்தில் கதாநாயகனாக ரஞ்சன், கதாநாயகிகளாக அஞ்சலி தேவி, ஈவி சரோஜா, வில்லனாக பி.எஸ். வீரப்பாவும் நடித்திருந்தனர். கே.வி. மகாதேவன் இசையில் டி.எம். சவுந்தரராஜன் அப்பாடலை பாடியுள்ளார். இந்த நிலையில் சத்தியமே லட்சியமாய் கொல்லடா என்கிற பாடல் எம்ஜிஆர் நடித்த படத்தில் இடம்பெற்றது என எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் குறிப்பிட்டது தவறான தகவல் என்றும், எம்ஜிஆரின் பாடலா இல்லையா என தெரியாதவர்தான் எம்ஜிஆர் விசுவாசிகளின் தலைவராம் என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் தாறுமாறாய் கலாய்த்து வருகின்றனர். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சியது போல இந்த அறிக்கை விவகாரம் அதிமுகவினருக்கு கூடுதல் குடைச்சலை கொடுத்து வருகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.